அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் மகாபாரதனுடைய ஃபேமிலி ட்ரீ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மகாபாரதம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எபிக். அதாவது நீங்கள் சீரியலாக பார்க்கணும் அப்படின்னா பல வாரங்கள் ஆகலாம். ஆனால் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வழி தோன்றல்களை உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி, சாந்தனு மகாராஜாவில் ஆரம்பித்து அபிமன்யு தான் லாஸ்ட். அபிமன்யுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்க்ஷீட், அதாவது அபிமன்யோட பையன், அவர் தான் வந்து கடைசி கிங்காக சொல்கிறாங்க. இடைப்பட்ட இந்த மன்னர்களோட யார் யாரோட பையன், யார் எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷம் ஒரு மகாபாரதத்தை தெளிவாக புரியுற மாதிரி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது மகாபாரதம் பார்க்குற அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க போகிற அனைத்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்க போது. ஸோ இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதம் இந்து இஸ்துக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காவியம். இது அந்தளவுக்கு உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. உருவகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மகாபாரதம் நடந்த இடங்கள் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் வாழ்ந்த நிறைய பேர்த்து கோயிலுமே இருக்குது, கடவுளாகவும் கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்து ரிலீஜியஸுக்கு மிக மிக ஒரு முக்கியமான காவியம் அப்படின்னா மகாபாரதம். ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் மகாபாரதத்தில், என்னென்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போர், கடைசியில் வந்து தர்மம் தான் ஜெயிக்கும். அதாவது எந்த வகையினாலும் நீ வந்து அதர்மத்தை சூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீ அழிந்து போயிடுவேன். யாரெல்லாம் தர்மத்தை சூஸ் பண்ணி நேர் வழியில் நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான விஷயத்தை வந்து மகாபாரதத்தில் ஒரு ரெண்டே லைனில் சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் இது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சாந்தனு மகாராஜா. சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்கையின் புதல்வி, அதாவது கங்கா அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கடவுளின் புதல்வியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சத்தியவதி. சத்தியவதின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மீனவ குடும்பத்திலேருந்து வந்தாங்க. இவர் வந்து அதாவது ரொம்ப தனிமையில் இருக்கும்போது மனசு விரும்பி ஒரு பக்கம் வரும்போது வந்து சத்தியவதி கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு. இதில் கங்கா அவங்களுக்கும் சாந்தனுக்கும் பிறந்த குழந்தை தான் பீஷ்மா. பீஷ்மா தான் அந்த மகாபாரதத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஆளுகின்ற ஒரு தகுதியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்காக பார்க்கப்பட்டவர், ஆனால் கடைசி வரைக்கும் ஆளலை பீஷ்மர். அடுத்தது பார்த்திங்கன்னா சத்தியவதிக்கு ரெண்டு பசங்க, ஒன்று வந்து சித்திரகங்கா, அடுத்து வந்து விசித்திர வீரியன். சித்திரகங்கா வந்து தன்னுடைய குறைவான வயசுலேயே வந்து ரெண்டாவது கிங்கு, அதாவது மன்னர் அரியணை ஏறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் பீஷ்மர் தானே ஆக்சுவலாக அரியணை ஏறணும், ஏன் வந்து ஏறலை அப்படின்னு ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இதில் இருக்குது. சாந்தனு வந்து ரொம்ப மனம் உடைந்து போயிட்டு வீட்டில் ஒரு பக்கம் தனிமையாக இருக்கிறாரு. அது தனிமை இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா பீஷ்மர் போய் விசாரிக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் சத்தியவதி கொடுத்த ப்ரெஷர் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நேராக வந்து பீஷ்மர் சத்யவதிக்கிட்ட போகிறாரு. சத்யவதிக்கிட்ட பேசும்போது சத்யவதி சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் வந்து நீங்கள் தான் வந்து மன்னராக இருப்பறீங்க, நாங்களாம் வந்து தாழ்ந்த ஜாதி, அதாவது மீனவ குடும்பத்துலேருந்து வரங்க, எங்களுக்கெல்லாம் எதுவுமே அரியணையெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஃபீலும் தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பீஷ்மர் ஒன்று தான் வந்து சத்திய பிரமாணம் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ, நான் என்றைக்குமே நான் அரியணையில் உட்காரவே மாட்டேன், இது வந்து இந்த கங்கை நதியின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் காலம் உள்ள வரை சேவகனாக இருப்பேன், நீங்கள் இந்த அரண்மனையிலிருந்து மன்னர் யார் இருக்கிறாங்களோ மன்னருக்கு மன்னரோட ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கொடுத்துறாரு. அதனால் முழுக்க முழுக்க இந்த பரம்பரையை வந்து சேஃபாக பாதுகாப்பாக கொண்டு போடுகிற ஒரு பிதாமகனாக பார்க்கப்படுகிறார் பீஷ்மர். சித்திரகங்கா கொடுக்கல, அப்போ இறந்து போயிடுறாரு. அடுத்து வந்து விசித்திர வீரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒய்ஃபு, ஒன்று வந்து அம்பிகா, இன்னொன்று வந்து அம்பாலிகா. இவங்க ரெண்டு பேரோடுமே அவர் இணையவே இல்லை, அதாவது ஐ மீன் செக்ஸ் வச்சுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறாரு, அதாவது குடியின் காரணமாக அல்லது தகாத உறவின் காரணமாக வந்து இறந்து போயிடுறாரு. என்னடா இவ்வளோ பெரிய ஒரு வாரிசுக்கு அடுத்த வாரிசே இல்லாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி அப்பா அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பீஷ்மர் மூலயமா வேறு ஒரு வாரிசு வருமானு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பீஷ்மர் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, நான் வந்து சத்தியம் பண்ணால் பண்ணது தான், அதுக்கு வந்து நோ ஆப்ஷன்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு தோன்றது வந்து ஒன்றே ஒன்று யாருன்னா வியாசக முனிவர். வியாசக முனிவர் வந்து மகாபாரதத்தில் மிக மிக ஒரு முக்கியமான பாத்திரம். அதாவது எங்கெல்லாம் தர்ம சங்கடங்கள் ஏற்படுதோ, எங்கெல்லாம் வந்து இலக்கு ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுகிறதோ, அந்த இடத்துல வந்து
வியாசக முனிவனுடைய தோற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வியாசக முனிவர் யாருன்னு பார்த்தி அப்படின்னா கணேஷோட அடுத்த பிறப்பாக பார்க்குறாங்க, அதாவது கணேஷோட அடுத்த அவதாரமாக பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து கடவுளின் அவதாரமாக பார்க்கப்படுகிறார் வியாசகர். அப்படின்னா இந்த மகாபாரதத்திலே ஒரு இன்னொரு வழியை ஏற்படுத்துகிறாங்க, அதாவது கடவுளின் மூலமாக அப்படின்னா வியாசகரின் மூலமாக வந்து குழந்தையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக அம்பிகா அம்பாலிகா வந்து ரெண்டு பேரும் வந்து வியாசகர் முனிவர் மூலியமாக இணைய வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகா வியாசகர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து திருதராஷ்டிரன், அதே வந்து அம்பாலிகா வியாசகர் முனிவருக்கு பிறந்த குழந்தை தான் வந்து பாண்டு. இதில் அதாவது மகாபாரதத்துலேயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா அம்பிகா வந்து வியாசக முனிவர் வந்து ரொம்ப வயசான தோரில் எனக்கு பிடிக்கவேன்னு சொல்லிட்டு அவங்க செக்ஸ் வச்சுக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டாங்க, அதனால தான் வந்து இவர் கண்ணு தெரியாமல் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சத்யவதி இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு வாரிசு ஏற்கனவே ரெண்டு வாரிசு இருந்து இந்த ரெண்டு வாரிசு இருந்தும் நம்மளுக்கு அடுத்த வாரிசு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பனிப்பெண்ணாக ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த பனிப்பெண்ணுமே வந்து வியாசக முனிவர் மூலியமாக இணைய வச்சு அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் வந்து விதுரா. இதில் வந்து விதுரா வந்து நான் சென்ட்ரலில் மென்ஷன் பண்ணல, வேணால் மென்ஷன் பண்ணிடுறேங்க. விதுரா தான் வந்து ஃபஸ்ட்டு த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹோல் கிங்டம், அவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹோல் கிங்டம். அப்படின்னா இது ஃபுல் அதிகாரமும் பெறுகிறார் விதுரா. விதுராவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து அரியணை ஏற்ற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிங்கு பார்த்தோன்னா முதல் பையன் பார்த்தோன்னா திருதராஷ்டிரா தான். திருதராஷ்டிரா எல்லா பட்டாபிஷேகமும் பண்ணிட்டு வந்து உட்கார்ற சமயத்தில் வந்து விதுரா வந்து கடுமையாக ஆப்போஸ் பண்ணுறாரு, அதாவது இது வந்து மனு தர்மத்தின்படி டோட்டலாக வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கான நிறைய விளக்கங்களை கொடுத்தாரு, அந்த விளக்கங்கள் வந்து மற்ற இன்க்ளூடிங் பிதாமகருக்கே கூட அக்செப்ட் ஆகலை. அவருமே எதிர்ப்பு தெரிவித்தாலும் வந்து தன்னுடைய கடமையில் தன்னுடைய கண்ணியத்தில் ரொம்ப கட்டுப்பாடும் நேர்மை மிக்க ஒரு விதுரர் அதை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கு வரல. அதனால் வந்து பாண்டுவை மன்னராக அரியணையில் உட்கார வைக்கிறார். அதனால் திருதராஷ்டிரனுக்கு விதுரா மேலே மிகப்பெரிய ஒரு கோபம், ஏன் நம்மளை வந்து குருடன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒதுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாண்டு மன்னராக ஏற்றுக்கிறார். பாண்டு மன்னராக இருக்கும்போது அவங்களுக்கு குந்தியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. குந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குந்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இன்னொரு ஒரு இன்சிடெண்ட், ஒரு நாட்டின் மீது போர் எடுக்க போவாங்க, அந்த நாட்டு போர் எடுத்து அவங்க வின் பண்ணதுனால அங்கே ஒரு அன்பு பரிசு கிடைக்கிது மாதிரி. அப்போ மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாதிரியும் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு காட்டு வனப்பகுதியில் வேட்டையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது இரண்டு மான்கள் வந்து ரொம்ப மிளிர்ந்து தன் அழகை வந்து ரெண்டு பேர் கொஞ்சிக்கிற சமயத்தில் மாதிரி அவர்கள் வந்து கேட்பாங்க எனக்கு அந்த மானை வேட்டையாடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார், அம்பு எடுத்து அடிப்பார். அம்பு எடுத்து அடிக்கும்போது அந்த மான் வந்து கரெக்டாக இறந்து போகிற சமயத்தில் நெஞ்சில் அடிப்பட்டு கரெக்டாக ஒரு வேடனாக உருவெடுக்கும். அந்த வேடனாக உருவெடுக்கும் போது நாங்கள் வந்து பலகாலம் வந்து இது மாதிரி அன்பு பொழிஞ்சிருக்கும் போது நீ வந்து புரிஞ்சிட்டே நீலாம் ஒரு மன்னனா, மிளிர்கின்ற மான் வந்து ஒரு அதிசய மான், கடவுளின் பிற அவதாரம் கூட தெரியாத நீலாம் ஒரு மன்னனா, என்னைக்கு நீ விருப்பப்பட்டு உன் மனைவியோட செக்ஸ் வைக்கிறியோ நீ அன்னைக்கே இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. பாண்டு ஷாக் ஆகிறாரு, வந்து நடந்ததை சொல்கிறாரு, நம்ம மன்னனாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் திருதராஷ்டிரங்கிட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு கிளம்பிடுறாரு. காட்டுப்பு குந்தி மாதிரியோடு கிளம்புறாரு. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னடா செக்ஸே வச்சுக்க முடியாது அப்புறம் எப்படி வந்து ஐந்து குழந்தைகள் வந்து பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குந்திக்கு வந்து வருண பகவான்ங்கிறார்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் ஒன்று கொடுப்பாரு. என்னை நினச்சி நீ வந்து வேண்டிக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து குழந்தைகள் வந்து கிடைக்கும், அது ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளின் அவதாரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை குந்தி கொடுத்துருக்கிறார். அந்த கடவுள் அவர் கொடுத்தார் இல்லையா வரம், அந்த வரத்தை வந்து செக் பண்ணுறதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே வேண்டுவாங்க பாரு. அப்போ தான் வந்து கர்ணன் பிறந்துடுறாரு. அந்த கர்ணன் தான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பையனாக அவதாரமாக பிறக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றில் நீர் உடையில விட்டுறாங்க, வேறவங்க எடுத்து வளர்த்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுதிஷ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாம கடவுளின் அவதாரம். யாம கடவுள் அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை உண்மை மட்டும் தான் பேசுவார், எந்த சூழ்நிலையும் பொய் பேசினா இறந்து போயிடுவார்ன்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது. அடுத்து பீமா பார்த்தீங்கன்னா வாயு புத்திரனோட பையன். வாயு புத்திரன் யாருன்னா அனுமாருடைய பையன், அனுமார் யாருன்னா அது கடவுளோட பிறவி. அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து இந்திரனோட அவதாரமாக, அடுத்து இந்திரனோட பையனாக காட்டப்படுகிறாங்க. நகுலன் சகாதேவன் ரெண்டுமே யார் அப்படின்னா அஸ்வின் கடவுளோட குழந்தைகளாக காட்டப்படுகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணர் இருக்கிறார் இல்லையா, இவங்க எல்லாம் இந்த ஃபேமிலிக்கு பேர் தான் வந்து பாண்டவாஸ். இதுலேயும் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து குந்திக்கு மட்டும் மூணு பசங்க, இந்த பக்கம் ரெண்டு பசங்களாக பிரிச்சுருக்காங்கன்னா இது வந்து குந்திக்கு கிடைத்த வரம் தான்.
இந்த வரத்தினுடைய சீக்ரெட்டை மாதிரிக்கு சொல்லி கொடுக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து இவன் குந்திக்கு மட்டுமே பிறந்தால் வந்து மாதிரிக்கு கிடைக்கிற மரியாதைகள் இருக்காது அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணதுனால அந்த மந்திரங்களை அவங்கள மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க மூலயமா தான் இந்த அஸ்வினி குழந்தைகளை வந்து பிறக்கிறாங்க ரெண்டு பேர். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கிருஷ்ணர். கிருஷ்ணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் இதுவும் ஒரு அவதாரமாக காட்டப்படுகிறது. வாசுதேவர் அவர்களுக்கு பையனாக பிறக்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து முழுக்க முழுக்க இது வந்து கடவுளின் அவதாரமாக தான் காட்டப்படுகிறது. ஸோ இந்த மகாபாரதத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் கிருஷ்ணரோட தங்கச்சியார்னு பார்த்தீங்கன்னா சுபத்திரை. சுபத்திரையை தான் வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சுபத்திரைக்கு அர்ஜுனுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து அபிமன்யு. இப்போ பாண்டவாஸ் இவங்களோட டோட்டல் ட்ரீயை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கௌரவாஸ், திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் யார் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி. காந்தாரி பார்த்தீங்கன்னா சுபலன், சுபலனுடைய பொண்ணு. சுபலனுக்கு இன்னொரு பையன் ஒருத்தருக்கிறார், அவர் தான் வந்து சகுனி. சகுனியை பற்றி நான் நிறைய வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுக்குற போய் பார்த்துக்கோங்க. அப்போ காந்தாரிக்கு இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து துரியோதனன் பிளஸ் 99. இப்போலாம் 100 குழந்தைங்க பிறந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். அது ஒன்றுமே இல்லை, காந்தாரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து 100 குழந்தைகள் வந்து கிடைக்குன்ற மாதிரி ஒரு வரம். காந்தாரியை கர்ப்பம் விடுறாங்க. கர்ப்பம் விடும்போது பார்த்தீங்கன்னா 10 மாதம் குழந்தை பிறக்கணும் எதிர்பார்க்குறாங்க. அது 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கவே இல்லை. திருதராஷ்டிரன் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்துடுது அவர் மேலே. நீ எல்லாம் வந்து இருக்க வாழவே தகுதி இல்லாத ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணுறாங்க ரொம்ப டென்ஷனாகி திட்டி விட்டுறார். இவர் போயிட்டு அந்த லிங்கம், அந்த சிவன் லிங்கம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கடுமையான தவம் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமான வலிகள் ஏற்படுது. வலி ஏற்பட்டால் குழந்தை தான் பிறக்குன்னு பார்த்தா ஒரு பிண்டம் மாதிரி கருப்பாக இருக்கும். என்னடா போய் போய் பிண்டத்தை பிறந்தக்குது, இது மிகப்பெரிய ஒரு அசரீதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. அப்புறம் தான் வந்து ஒரு முனிவர் வந்துட்டு சொல்வார், இது வந்து பிண்டம் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரு. இந்த கருவை எடுத்து அப்பயே, அதாவது அந்த காலத்துலேயே குளோனிங் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ 1000 BCE சொன்னோம் பார்த்தியா, அதுக்கு முன்னாடியே வந்து குளோன் சயின்ஸ் டெக்னாலஜி இங்கே வருதுங்க. ஸோ 1000 ஒவ்வொரு பானை மாதிரி ஒவ்வொரு இது மாதிரி க்ரியேட், அதுக்கான டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மெயின்டைன் பண்ணதின் விளைவாக 100 குழந்தைகள் பிறக்குது. இந்த 100 குழந்தைகளும் குளோனிங் முறையில் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். அதில் ஃபஸ்ட்டு குழந்தை துரியோதனன். ஸோ இவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்ல. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து கௌரவாஸ் பாண்டவாஸ் ரெண்டாக பிரியுது. பாண்டவாஸ் பார்த்தீங்கன்னா பாண்டவாஸோட ஒய்ஃபாக துரோபதியை காட்டியிருக்கேன். துரோபதியை வந்து என்னோட 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான தர்ம சங்கடங்களும் அதற்கான விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். அதனுடைய வீடியோ லிங்க் தான், இதையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய குருஷேத்திர வார் நடக்குது. இந்த குருஷேத்திர வார் வந்து துரியோதனன் சைடு ஃபுல்லாக அதர்மமாகவும் பாண்டவர்கள் சைடு வந்து தர்மமாகவும் காட்டப்படுகிறது. கிருஷ்ணர் வந்து தர்மத்தின் சைடு நிற்கிறாரு. மிகப்பெரிய ஒரு போர், அனைவரும் வீழ்த்தப்படுகிறார்கள், தர்மம் வெல்லப்படுகிறது. அப்போ அபிமன்யு வந்து இந்த போரில் கொல்லப்படுகிறார். அபிமன்யு குழந்தாலும் அவருக்கு பிறக்கிற குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால இருக்கல. அந்த குழந்தை வந்து பர்ஷித். அந்த பர்ஷித்தோட அதுக்கப்புறம் மன்ன ஆண்டு தான் இந்த பூமி வந்து அதுக்கப்புறம் வந்ததாக சொல்லப்படுகிறார்கள். ஸோ இந்த வரலாறு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கிளியராகவும் ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து சப்போஸ் மென்ஷன் பண்ணோம் இல்லை தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா குறிப்பிடுங்க. நான் மட்டும் இல்லை, நானும் மென்ஷன் பண்ணால் தவறுமே ஒத்துக்கிறேன், மக்கள் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. உங்களோட கமெண்ட்டுமே மறக்காம பதிவிடுங்க, அனைவரும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன் சேனல், நன்றி, வணக்கம்.